அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் முன்னி மற்றும் தொடரி. இது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பாடப்புத்தகத்தில் முதல் பாடத்தில் இருக்கு. முன்னி முன்னி அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழிச்சு வர ஆன்சர். தொடரி தொடரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கூட்டி வர ஆன்சர். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒன்றை கழிச்சா நமக்கு கிடைக்கிறது முன்னி, ஒன்றை கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது தொடரி. ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. ஆனால் இதுலேயும் கடினமான கேள்விகள் நிறையா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்லேருந்து ரொம்ப தெளிவாக இதை நம்ம பார்த்துடுவோம். இப்போது ஒரு எண் கொடுத்துருக்காங்க 5. இந்த 5 முன்னி என்ன, தொடரி என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். 5 முன்னாடி உள்ள நம்பர் 4, 5 அடுத்துள்ள நம்பர் 6. இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 ஒரு நம்பரை கழித்து 4 முன்னி கண்டுபிடிச்சிருக்கோம், 5 ஒரு நம்பரை கூட்டி 6 தொடரி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் இன்னொரு நம்பர் தரேன், இதனுடைய முன்னி என்ன, 142. இதனுடைய தொடரி என்ன, 144. சரி, இப்போ இந்த நம்பரினுடைய முன்னி என்ன. இங்கே இவ்வளவு பெரிய நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் லாஸ்ட்டு 2 விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற 2 67, அதிலேருந்து 1 கழிச்சிட்டோம்னா 66. இப்போ அதே போல் தொடரிக்கும் இங்கே உள்ள எல்லா நம்பரும் அப்படியே எழுதிட்டு லாஸ்டில் இருக்கிற 67 1 கூட்டினோம்னா 68. நான் ஏன் லாஸ்டில் இருக்கிற 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை இது 69 இருந்தா கண்டிப்பாக 1 கூட்டும்போது 70 மாறும். ஸோ லாஸ்ட்டு 2 மாற வாய்ப்பு இருக்கிறதுனால லாஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். ஒரு சில நம்பருக்கு எல்லாமே மாறும். எடுத்துக்காட்டால் 999 அப்படின்னு இருக்குது அப்படின்னா தொடரி கண்டுபிடிக்கும் போது எல்லா நம்பருமே மாறும். அதே போல் 1000 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முன்னி கண்டுபிடிக்கும் போது எல்லா நம்பருமே மாறும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சவால், 0. இந்த 0 முன்னி என்ன, தொடரி என்ன. இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 0 1 கழிச்சுட்டு -1 அப்படின்னு முன்னிய சொல்லுவீங்க, 0 1 கூட்டி +1 அல்லது 1 அப்படின்னு தொடரியை சொல்லுவீங்க. நீங்கள் +1 தொடரி சொல்லியிருந்தீங்கன்னா அது ரைட்டு, ஆனால் -1 முன்னி சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன் இது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முன்னி அப்படிங்கிறது 0 தவிர அனைத்து முழு எண்களுக்கும் முன்னி உண்டு. தொடரி அப்படின்னா அனைத்து முழு எண்களுக்கும் தொடரி உண்டு. இல்லை, நமக்கு பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, இந்த 0 தவிர அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு. ஏன் அப்படின்னா முன்னி அப்படிங்கிற இந்த கணக்கு முழு எண்களுக்கு மட்டுமே உண்டானது. முன்னி தொடரி அப்படிங்கிற இந்த 2 நாம் முழு எண்களுக்கு மட்டும்தான் போடுவோம். அப்படி பார்க்கும்போது முழு எண்களினுடைய ஆரம்ப எண்ணே 0 தான். அப்போ 0 முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது. அதாவது முழு எண்களில் நெகட்டிவ் நம்பர்ஸ், குறை எண்கள் எதுவும் கிடையாது. அதனால் -1 அப்படிங்கிறது 0 முன்னி கிடையாது. உண்மையாலுமே 0 முன்னி என்பது கிடையவே கிடையாது.
ஆனா மத்த எல்லா நம்பர்ஸ்க்கும் அதாவது 1 2 3 4 அப்படிங்கற எல்லா நம்பர்ஸ்க்குமே முன்னி உண்டு தொடரி அப்படிங்கிறது 0 வுக்கும் உண்டு ஏனா 0 வுக்கு அடுத்த நம்பர் 1 அப்போ 0 வை தவிர எல்லா நம்பருக்கும் எல்லா முழு எண்களுக்கும் முன்னி உண்டு தொடரி அப்படிங்கிறது எல்லா நம்பருக்குமே உண்டு இப்போ ஒருவேளை கேள்வி இப்படி கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க எப்படினா 1 என்ற இயல் எண்ணின் முன்னி என்ன அப்படினு கேள்வி கேட்டாங்க அப்படினா 1ங்கிறது இயல் எண் அப்படினு சொல்லிட்டாங்கல அதனால இதுக்கு முன்னாடி 0 கிடையாது ஏனா இயல் எண் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் 1 ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது சோ இதுக்கு முன்னாடி கிடையாது அந்த இயல் எண் அப்படிங்கற வார்த்தை கொடுக்காம நார்மலா 0 வின் முன்னி என்ன இல்லனா 1 இன் முன்னி என்ன அப்படினு கேட்டாங்க அப்படினா அது கண்டிப்பா முழு எண்களை மட்டும் தான் குறிக்கும் அப்போ 0 ல இருந்து வரக்கூடிய எண் ஒருவேளை இயல் எண் அப்படிங்கற வார்த்தை கொடுத்தா நீங்க இயல் எண்கள் எடுத்துக்கலாம் இயல் எண்கள் முழு எண்களை தவிர வேற எந்த எண்களுக்கும் முன்னி தொடரி கண்டுபிடிக்க மாட்டோம் சரி வாங்க அடுத்து பாப்போம் இப்போ இங்க 10 அப்படினு ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் இதனுடைய முன்னி என்ன தொடரி என்ன 10ங்கிறது என்ன எண் அப்படினு அங்க கொடுக்கவே இல்ல அதாவது இயல் எண்ணா முழு எண்ணா முழுக்களா அப்படினு எதுவுமே நான் கொடுக்கல எதுவுமே கொடுக்கலனா இது கண்டிப்பா முழு எண்கள் தான் அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே 10 க்கு முன்னி என்னது 9 10 னுடைய தொடரி என்ன 11 சரி அடுத்த நம்பர் பாப்போம் 100 நூறினுடைய முன்னி என்ன 99 நூறினுடைய தொடரி என்ன 101 சரி அடுத்த நம்பர் பாப்போம் 9 9னுடைய முன்னி என்ன 8 9னுடைய தொடரி என்ன 10 சரி இன்ன ஒரே ஒரு நம்பர் பாப்போம் 9999 இதனுடைய முன்னி என்ன 9998 இங்க 10000 இப்போ இந்த 4 எண்கள்ல இருந்து நாம ஒரு சில கருத்துகளை கத்துக்க போறோம் என்ன அப்படினு பாக்குறீங்களா 10னுடைய முன்னியா நீங்க என்ன சொன்னீங்க 9 இப்போ இங்க என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க இந்த 9னுடைய தொடரியா என்ன சொல்லிருக்கீங்க 10 அப்போ எந்த எண்ணுக்கு நாம முன்னி கண்டுபிடிக்கிறோமோ அந்த முன்னியினுடைய தொடரி அதே எண்ணாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் 10க்கு முன்னி கண்டுபிடிக்கிறேன் 9 அப்ப 9னுடைய தொடரி என்னன்னு கேள்வி கேட்டா அதே 10 தான் ஆன்சர் எந்த எண்ணுக்கு நாம் முன்னி கண்டுபிடிக்கிறோமோ அந்த எண்ணுக்கு தொடரி வந்து கொடுத்திருக்கிற அதே எண்ணாகத்தான் இருக்கும் இது அப்படியே இந்த பக்கமும் பார்க்கலாம் 10னுடைய தொடரி என்ன 11 அப்ப 11னுடைய முன்னி என்ன 10 சரி ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம போட்ட கணக்கில் அதாவது 5னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த 5யோட முன்னி என்ன 4 தொடரி என்ன 6 5ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் ஓர் இலக்கம் கொண்ட எண் அதேபோல 4ங்கிறதும் ஓர் இலக்கம் கொண்ட எண் 6ங்கிறதும் ஓர் இலக்கம் கொண்ட எண் நான் எந்த ஒரு நம்பருக்கு முன்னி தொடரி கண்டுபிடிச்சாலும் எத்தனை இலக்கம் இருந்துச்சோ அதே இலக்கம் தான் இத்தனை வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இங்க பாருங்க 10ங்கிறது 2 இலக்கம் உடைய எண் ஆனா இங்க முன்னி 1 இலக்கம் உடைய எண்ணா மாறிடுச்சு 100ங்கிறது 3 இலக்கம் உடைய எண் ஆனா இங்க 99 அப்படிங்கிறது 1 2 சோ 2 இலக்கங்களை கொண்ட எண்ணா மாறிடுச்சு ஆனா தொடரி பாருங்க மாறவே இல்லை இங்க 2 இலக்கம்னா இதுவும் 2 இலக்கம் இங்க 3 இலக்கம்னா இதுவும் 3 இலக்கம் சரி அப்ப முன்னி மட்டும்தான் மாறுமா தொடரி மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அப்ப இங்க பாருங்க
ஒன்பதுங்கிறது ஒரு இலக்கமுடைய எண். ஆனால் இங்கே தொடரி இரண்டு இலக்கமுடைய எண்ணாக மாறி இருக்கு. முன்னி நமக்கு ஒரே ஒரு இலக்கமுடைய அதே எண்ணாக வந்திருக்கு. இங்கே நான்கு இலக்கமுடைய எண் இருக்குது. இதனுடைய தொடரி பார்த்திங்கன்னா அஞ்சு இலக்கம் உடைய 10,000 மாறிடுச்சு. ஆனால் முன்னி அதே நான்கு இலக்கம் உடைய எண். அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், எந்த நம்பர் இருந்தால் முன்னியினுடைய இலக்கம் மாறும், எந்த நம்பர் இருந்தால் தொடரியினுடைய இலக்கம் மாறும்? ரொம்ப சின்ன விஷயம்தான், மிக சிறிய 5 இலக்க எண், மிக சிறிய 4 இலக்க எண், மிக சிறிய 2 இலக்க எண், இதாட்டம் எண்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முன்னியினுடைய இலக்கம் 1 குறைஞ்சிடும். 10 அப்படிங்கிறது மிக சிறிய 2 இலக்க எண். அதனால் இங்கே நமக்கு முன்னியினுடைய இலக்கம் குறைந்துச்சு. 100ங்கிறது மிக சிறிய 3 இலக்க எண். ஸோ முன்னியினுடைய இலக்கம் குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ அடுத்தது மிக பெரிய ஒரு இலக்க எண் எதுனா 9. மிக பெரிய ஓர் இலக்க எண், மிக பெரிய ஈரிலக்க எண் அப்படிலாம் வந்துச்சுன்னா தொடரியினுடைய இலக்கம் அதிகமாகும். அப்போ இங்கே 9, 10 மாறிடுச்சு. 999ங்கிறது மிக பெரிய 4 இலக்க எண். ஸோ இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 5 இலக்கமுடைய எண்ணாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 அப்படிங்கிறது மிக சிறிய 2 இலக்க எண். அப்போ இங்கே எது மாறப்போகுது அப்படின்னா முன்னி தான் மாறப்போகுது. அப்போ முன்னி நமக்கு 9 கிடைக்குது. இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது மிக பெரிய ஓரிலக்க எண். இங்கே கொடுத்துருக்கிறது மிக சிறிய ஈரிலக்க எண். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் பாருங்கள், மிக பெரிய ஓரிலக்க எண். இங்கேயும் பாருங்கள், மிக சிறிய 3 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் முன்னி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மிக பெரிய ஈரிலக்க எண். அப்போ மிக சிறிய எண்ணிலிருந்து, மிக சிறிய ஓரிலக்க எண், மிக சிறிய ஈரிலக்க எண், மிக சிறிய 3 இலக்க எண், இதாட்டம் மிக சிறிய எண்ணிலிருந்து ஒரு நம்பரை கழிக்கும்போது நமக்கு முன்னி கிடைக்கிது. ஆனால் அந்த முன்னி எப்படி இருக்கும் அப்படின்னா மிக பெரிய ஓரிலக்க எண் அல்லது மிக பெரிய ஈரிலக்க எண்ணாக இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிறது மிக பெரிய, இது மிக பெரிய ஓரிலக்க எண், இது மிக பெரிய 4 இலக்க எண். இதுக்கு நான் தொடரி கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு நான் தொடரி கண்டுபிடிச்சா 10 வருது. மிக பெரிய ஓர் இலக்க எண்ணுக்கு நான் தொடரி கண்டுபிடிக்கும்போது மிக சிறிய ஈரிலக்க எண் நமக்கு கிடைக்குது. அதேபோல் மிக பெரிய 4 இலக்க எண், இதற்கு தொடரி கண்டுபிடிக்கும்போது மிக சிறிய 5 இலக்க எண் நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். மிக பெரிய ஓரிலக்க எண்ணோட 1 கூட்டும்போது மிக சிறிய ஈரிலக்க எண் கிடைக்குது. மிக பெரிய எண்களோட 1 கூட்டும்போது மிக சிறிய எண் கிடைக்கும். மிக சிறிய எண்ணோட 1 கழிக்கும்போது மிக பெரிய எண் கிடைக்கும். ஆனால் இலக்கங்களின் எண்ணிக்கை மாறும். சரி, வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். இப்போ நம்பரா இல்லாமல் எழுத்தா எண் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எண். இதனுடைய முன்னி என்ன, தொடரி என்ன? எக்ஸினுடைய முன்னி -1 பண்ணால் தான் முன்னி கிடைக்கும். அப்போ எக்ஸிலேருந்து 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் -1.
தொடரி கண்டுபிடிக்கணும் அப்படினா பிளஸ் 1 தான பண்ண சொன்னேன் சோ x ல இருந்து 1 கூட்டணும்னா x பிளஸ் 1 சரி இன்னொரு நம்பர் பாப்போம் 2n minus 1 இப்ப 2n minus 1 ல இருந்து 1 கழிக்கணும் எப்படி வரும் 2n minus 1 ல இருந்து 1 கழிக்கணும் அப்ப இது ரெண்டும் 1 ஆ சேர்ந்து 2n minus 2 ஆயிடும் அப்போ 2 வெளியில எடுத்துட்டோம்னா n minus 1 அப்போ 2 into n minus 1 இதனுடைய முன்னி சரி தொடரி என்ன ஆகும் 2n minus 1 ல இருந்து 1 கூட்டணும் plus 1 க்கும் minus 1 க்கும் cancel ஆயிடும் so 2n இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும் 2n minus 1 அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண் ஒரு ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னி கண்டுபிடிச்சாலும் தொடரி கண்டுபிடிச்சாலும் அது கண்டிப்பா இரட்டைப்படை எண்ணா தான் இருக்கும் அதேபோல ஒரு இரட்டைப்படை எண்ணுக்கு முன்னி கண்டுபிடிச்சாலும் தொடரி கண்டுபிடிச்சாலும் அது கண்டிப்பா ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் சரி இன்னொரு நம்பர் n வந்து 1/2 ன்னு கொடுத்திருக்காங்க இந்த 1/2 க்கு முன்னி என்ன தொடரி என்ன கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் 1/2 க்கு முன்னி கண்டுபிடிக்கணும் தொடரி கண்டுபிடிக்கணும் நீங்க ஒருவேளை 1/2 minus 1 அல்லது 1/2 plus 1 னு கணக்கு போட்டிருந்தீங்கனா இன்ன என்னுடைய வீடியோவை நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம் இங்க 1/2 அப்படிங்கிறது முழு எண் கிடையாது 1/2 ங்கற நம்பர் முழு எண்கள்ல கிடையாது ஏனா முழு எண்கள்ல 0 1 2 3 4 தான் போகும் அப்போ முழு எண் அல்லாத ஒரு எண்ணுக்கு நாம முன்னியோ தொடரியோ கண்டுபிடிக்க கூடாது அப்படி கண்டுபிடிச்சாலும் அது முன்னி கிடையாது தொடரி கிடையாது சோ 1/2 க்கு முன்னி தொடரி கிடையாது சரி வாங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கல் எப்பொழுதும் என்னவாக இருக்கும் இந்த கணக்கு நார்மலா ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் ஒன்னு எடுத்துப்போம் 5 அதனுடைய தொடரி அப்போ 6 இத ரெண்டுத்தையும் பெருக்கி பாப்போம் 5 6 30 சரி வேற ஏதாவது நம்பர் எடுத்துப்போம் 8 இதனுடைய தொடரி 1 கூட்டணும் 9 8 9 72 நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இதுவும் இரட்டைப்படை எண் இதுவும் இரட்டைப்படை எண் நீங்க இதாட்ட எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க பூஜ்ஜியத்தை தவிர 1 ன்னு எடுத்துப்போம் அதனுடைய தொடரி 2 பெருக்கி பாத்தீங்கன்னா 2 அப்போ ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்ணையும் அதனுடைய தொடரியையும் பெருக்கினா நமக்கு எப்போதுமே ஒரு இரட்டைப்படை எண் மட்டுமே கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு க்வெஸ்சன்ல வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சரி வாங்க அடுத்த கணக்கு பாப்போம் ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதன் முன்னியின் பெருக்கல் எப்பொழுதும் என்னவாக இருக்கும் அதே போலயே நீங்க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 5 5ஓட முன்னி 4 5 20 இதுவும் நமக்கு ஒரு இரட்டைப்பட நம்பரா தான் கிடைக்குது அதே போல வேற ஏதாவது நம்பர் எடுத்துப்போம் 8 8னுடைய முன்னி 7 8 56 இதுவும் ஒரு இரட்டைப்பட நம்பரா தான் கிடைக்குது ஏன் இப்படி கிடைக்குது அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் x னு ஒரு நம்பர் எடுத்துக்கறேன் அப்படினா இதனுடைய முன்னி தொடரி என்னவா இருக்கும் x minus 1 ஆ இருக்கும் இல்லனா x plus 1 ஆ இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க x ங்கிறது ஒரு இரட்டைப்பட நம்பரா இருந்தா இதுவோ இதுவோ ஒத்தப்பட நம்பரா இருக்கும் சோ இரட்டைப்பட நம்பரால எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கிறது இரட்டைப்பட நம்பர் தான் ஒருவேளை எக்ஸ்ங்கிறது ஒத்தப்பட நம்பரா இருந்தா இங்க உள்ளதும் இங்க உள்ளதும் இரட்டைப்பட நம்பரா இருக்கும் அப்போ இரட்டைப்பட நம்பரால எக்ஸ நம்ப பெருக்கிறோம் அதனால நமக்கு கிடைக்கிறது
ரெட்டப்பட்ட நம்பர் தான். அப்போ ஒரு நம்பரினுடைய முன்னியால் பெருக்கினாலும் சரி, ஒரு நம்பரோட தொடரியால் பெருக்கினாலும் சரி, நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கிறது இரட்டைப்படை எண்கள் தான் ஆன்சராக கிடைக்கும். சரி வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணின் முன்னி மற்றும் தொடரியின் கூடுதல் டேஸுக்கு சமம். ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணை நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்காட்டால் ரெண்டு அப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இதனுடைய முன்னி கண்டுபிடிக்கிறேன் ஒன்று, இதனுடைய தொடரி கண்டுபிடிக்கிறேன் மூணு. இந்த ஒன்றையும் இந்த மூணையும் கூட்ட சொல்கிறாங்க, ஒன்றையும் மூணையும் கூட்ட சொல்கிறாங்க, கூட்டுனா எனக்கு கிடைக்கிறது நாலு. சரி இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், நல்லா திரும்பி இன்னொரு நம்பர் எடுத்து பாருங்கள், ஏழுன்னு எடுத்துக்கிறேன், இங்கே எனக்கு கிடைக்கிறது ஆறு, இங்கே எனக்கு கிடைக்கிறது எட்டு, இந்த எட்டையும் இந்த ஆறையும் கூட்டுனா எனக்கு கிடைக்கிறது பதினாலு. இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சது பாருங்கள், இந்த ரெண்டை டபுளாக்குனா நாலு வருது, இந்த ஏழை டபுளாக்குனா பதினாலு வருது. அப்போது ஒரு நம்பரோட முன்னியையும் அதனுடைய தொடரியையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணினுடைய டபுள் மடங்கு ஆன்சராக கிடைக்கும். அதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதனுடைய கூடுதல் டூ எக்ஸுக்கு சமம், இரண்டு மடங்குக்கு சமம். ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணினுடைய முன்னியையும் தொடரியையும் கூட்டுனா நமக்கு அந்த எண்ணினுடைய இரு மடங்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியும் போடலாம், இது எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது எக்ஸ் மைனஸ் ஒன்று முன்னி, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தொடரி. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் கூட்ட சொல்கிறாங்க, ஸோ ப்ளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா டூ எக்ஸ் ஆன்சர் வரும், கொடுத்துருக்கிறது எக்ஸு, வர ஆன்சர் டூ எக்ஸு, அதனால் ரெண்டு மடங்கு நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணின் முன்னி மற்றும் தொடரியினுடைய வித்தியாசம் எப்பொழுதும் டேஸ் ஆகும். ஒரு நம்பர் எடுத்துப்போம், பத்துன்னு எடுத்துக்கலாம், பத்தினுடைய முன்னி என்ன ஒன்பது, இதனுடைய தொடரி என்ன பதினொன்று, இதை ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும், அதுதான் வித்தியாசம் ரெண்டு. வேற ஏதாவது நம்பர் எடுத்துப்போம், நூற்றி நாற்பத்தி மூணு, இதனுடைய முன்னி நூற்றி நாற்பத்தி ரெண்டு, இதனுடைய தொடரி நூற்றி நாற்பத்தி நாலு, இதை ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும்னு பாருங்கள், ரெண்டு. சரி எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், இங்கே உள்ளது எக்ஸ் மைனஸ் ஒன்று, இங்கே உள்ளது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இது ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுலேருந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னை கழிக்க போகிறோம். மைனஸால் உள்ளாத பிறகுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, மைனஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் காலியாகிடும். ஸோ ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு. இப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணின் முன்னி மற்றும் தொடரியினுடைய வித்தியாசம் எப்பொழுதுமே ரெண்டு ஆகும். கழிச்சாலே முன்னியையும் தொடரியையும் கழிச்சாலே எப்பொழுதுமே அதனுடைய ஆன்சர் ரெண்டாக மட்டுமே இருக்கும். சரி வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஒரு எண்ணின் முன்னி மற்றும் தொடரியை பெருக்கும்போது கிடைக்கும் எண் என்ன? ஒரு எண் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதனுடைய முன்னி ஒன்றை கம்மி பண்ணிக்கோங்க, இதனுடைய தொடரி ஒன்றை அதிகமாக்கிக்கோங்க. ஸோ இந்த முன்னியையும் இந்த தொடரியையும் நம்ம பெருக்க போகிறோம், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆன்சர் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எண் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாக இருக்கும். கேள்வி இப்படி கேட்பாங்க, ஐந்து என்ற எண்ணின் முன்னி மற்றும் தொடரியை பெருக்கும்போது கிடைக்கும் எண் அப்படின்னு கேட்டால்
5 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சா போதும். அப்போ 25 25 - 1 நம்மளுடைய ஆன்சர் 24. இது நீங்கள் ஈஸியாக போட்டலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறது 4, இதுக்கு அடுத்தது வரப்போகுது 6, 6 - 4 - 24 நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பராக வரும்போது இல்லைனா இதாட்டம் எக்ஸு ஒய் இசட்டு இதாட்டம் ஏதாவது நம்பரில் வச்சு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபார்முலா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரி வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஒரு ஒற்றைப்படை எண்ணின் முன்னி மற்றும் தொடரியை பெருக்கும்போது டேஸால் வகுபடும். நாம் எடுத்துக்கக்கூடிய நம்பர், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ஒற்றைப்படை நம்பராக இருக்கணும். அதாவது 7 11 13 இது போல ஒற்றைப்படை எண்களாக இருக்கணும். இதனுடைய முன்னினா 6, இதனுடைய தொடரி 8, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 8 6 48. இந்த 48 அப்படிங்கிறது எது எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னு பார்த்து எழுதக்கூடாது. பொதுவாக எல்லா நம்பருக்கும், அப்போ இங்கே பார்த்தோம்னா 10, இங்கே பார்த்தோம்னா 12, அப்போ மொத்தம் 120. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 12, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 14, அப்போ இதை பெருக்கிற நம்பருக்கும் எல்லா நம்பருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த நம்பரால் வகுபடும் அப்படின்னா எது எதால் வகுபடும் அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது 2 வகுபடும், 4 வகுபடும், 8 வகுபடும். இந்த 3 நம்பரால் கண்டிப்பாக வகுபடும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏங்கிற ரீசன் பார்ப்போம். நான் ஒரு ஒற்றைப்படை நம்பர் எடுத்துக்கிறேன். ஒற்றைப்படை நம்பர்னால் 2n-1. அப்போது இதனுடைய முன்னி, நான் ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம், 2n-1 - 1. அப்போ 2n-2, 2-ஐ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × n-1. அடுத்த இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணுனா 2n. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினா 4 வந்துடும். இங்கே n × n-1 கிடைக்கும். இப்போ இங்கே முன்னாடி 4 இருக்குது. 4 இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 வகுபடும், 4 வகுபடும். அது எப்படி 8 வகுபடும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. இங்கே பாருங்கள் n − 1. என்னுங்கிறது இரட்டைப்பட நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8 வகுபடும். ஒருவேளை n ஒற்றைப்படை நம்பராக இருந்தால் n − 1 இரட்டைப்படை நம்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த 2 இங்கே பெருக்குன்னா 8 வரும். ஸோ 8 வகுபடும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான், ஒற்றைப்படை எண்ணினுடைய முன்னி தொடரி இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 2, 4, 8 வகுபடும். சரி வாங்க அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஒரு இரட்டைப்படை எண்ணின் முன்னி மற்றும் தொடரியை பெருக்கும்போது கிடைக்கும் எண். இரட்டைப்படை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டைப்படை எண்ணா 2n. இதனுடைய முன்னி கண்டுபிடிக்கணும்னா 1 கழிக்கணும். இதனுடைய தொடரியை கண்டுபிடிக்கணும்னா 1 கூட்டணும். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. a² - b² மாடல். ஸோ 4n² - 1² பண்ணால் 1. ஸோ கிடைக்கும் எண் 4n² - 1. இதுவும் ஒரு ஆன்சர் தான். இன்னொரு மாதிரி கூட இந்த கேள்வியை தருவாங்க. அதாவது இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா 4 பெருக்கப்பட்ட எண் இது. 4 ஒரு எண்ணை பெருக்கணும்னா கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணில் தான் ஆன்சர் வரும். இரட்டைப்படை எண்ணிலேருந்து 1 கழிச்சிட்டோம்னா ஒற்றைப்படை எண்ணில் தான் ஆன்சர் வரும். ஸோ பெருக்கும்போது கிடைக்கும் எண் ஒற்றைப்படை எண். இப்படி கூட நமக்கு ஆன்சர் வரும். அந்த ஒற்றைப்படை எண்ணினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க தான் நமக்கு 4n² - 1 அப்படிங்கிறது ஃபார்முலாவாக வரும். இவ்வளோதாங்க. முன்னி தொடரி அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் இதுபோல் அதுலேயும் கேள்விகளை கடினமாக கேட்க முடியும். ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்.
இது போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்